வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கல்விக்கு ஏழ்மை தடையில்லை என்று சொல்கிறார் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள். அந்த தடையை உடைப்பதற்கான திட்டங்களையும் அவர் வகுத்து கொடுக்கிறார். சொல்வதோடு நிற்காமல் அதற்கான திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்தி வருகிறார் திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள். முதல்கட்டமாக பெண் குழந்தைகளினுடைய உயர்கல்வி தடைபடக்கூடாது, அவர்கள் தொடர்ந்து உயர்கல்வி பயில வேண்டும், கல்வி ஒன்றுதான் அவர்களினுடைய விடுதலை வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் புதுமை பெண் திட்டத்தை 2022 செப்டம்பர் மாதம் தமிழ் சென்னையில் வைத்து அவர் தொடங்கினார். இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக 328,280 மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர். அதேபோல் பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல ஆண் குழந்தைகளுக்கும் சேர்த்து இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று சொன்னதன் அடிப்படையில் இன்று கோவையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடும் செய்து அதோடு கூட அல்லாமல் அங்கே திட்டத்தை தொடங்கி வைக்க செல்வதற்கு முன்பாகவே மாணவர்களினுடைய வங்கி கணக்கிற்கு 1,000 ரூபாயை அனுப்பிவிட்டு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கே சென்று மாணவர்களிடையே உரையாற்றியிருக்கிறார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு உறுதியோடு இந்த திட்டங்களை தொடங்குவதிலிருந்து அதை நடைமுறைப்படுத்துவது வரைக்கும் கவனம் செலுத்துகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை இன்றைக்கு நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு முதலமைச்சர், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று மாணவர்களிடம் வேண்டுகோள் வைக்கின்ற ஒரு முதலமைச்சர், இதனால்தான் திராவிட மாடல் அரசு என்று இந்தியா முழுவதுமே புகழப்படுகிறதா என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். இந்த நிகழ்ச்சியில் இது குறித்து விரிவான செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு சித்திக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த திட்டத்தினுடைய பயனாளிகளும் நம்மோடு மாணவர்கள் இணைய இருக்கின்றனர். முதல் சுற்றில் நம்மோடு மாணவர் சரவணகுமார் அவர்கள் இந்த திட்டத்தினுடைய பயனாளியாக இணைகிறார். அவருடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். முதலில் 3 பேருக்கும் என்னுடைய வணக்கம். உங்ககிட்ட கேட்கறது முன்னாடி முதல்ல இந்த திட்டத்தினுடைய பயனாளி கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சரவணகுமார் வணக்கம். 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 இன்னைக்கு அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையிலேயே நீங்க வந்து பேசியிருக்கீங்க இந்த திட்டம் குறித்து. இருந்தாலும் அங்கு குறைந்த நேரமாக இருந்தாலும் கூட இங்கே உங்களுக்கு நிறைய நேரம் நாங்கள் கொடுக்குறோம், நீங்க நல்ல தாராளமா பேசலாம். இந்த திட்டம் குறித்த உங்களுடைய கருத்து என்னப்பா? அதாவது ஒரு முதலமைச்சர் அவர்களே வந்து ஒரு திட்டத்தை அவரே தொடங்கி இதை வந்து நான் உங்களுக்காக அக்கறையோடு உருவாக்கி இருக்கிற திட்டம் அப்படின்னு உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இந்த திட்டம் குறித்த உங்களுடைய முதல் பார்வை என்னவா இருக்கு? இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏழ்மையான மாணவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் தான் மேம் அதோட நோக்கம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் வந்து சரவணகுமார், நான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர் யூஜி படிச்சுட்டு இருக்கேன். என்னோட ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா கஷ்டமான குடும்பம் தான். அப்பா கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க, அம்மா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் என்னை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நான் வந்து அவங்கள்ட்ட வந்து காசு கேட்கறது, படிப்பு செலவு காசு கேட்கறது, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி காசு கேட்கறது, புக் வாங்கணும், ஸ்டேஷனரி ஐட்டம் இந்த மாதிரி காசு கேட்கறது கஷ்டம் தான். இதனால இந்த சூழ்நிலையில நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்க டைம்ல ஒர்க் போயிட்டு இருக்கேன் மேம், பார்ட் டைம் ஜாப்பா. அந்த பார்ட் டைம் ஜாப் ஒர்க் போன காசை வச்சுதான் என்னோட படிப்பு செலவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒர்க் முடிச்சுட்டு லேட் நைட்ல தான் மேம் வருவேன். அதனால என்னோட படிப்புல சரியா கவனம் செலுத்த முடியல, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா இருந்துச்சு. இந்த சூழ்நிலையிலதான் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழ் புதன் திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. திட்டமானது வந்து 6 முதல் 12 வரை வந்து தமிழ் மீடியத்துல அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு வந்து மாதம் 1,000 ரூபாய் வழங்கும் திட்டம். இந்த திட்டத்துல வந்து நானும் பயனடைய போறேன், எனக்கும் 1,000 ரூபாய் வரப்போகுது. நீங்க அரசு பள்ளி மாணவரா, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவரா சரவணகுமார்? அரசு பள்ளி மாணவர் தான். அரசு பள்ளி மாணவர், அதுல உதவி பெறும். இந்த இது இந்த திட்டத்துல நானும் 6வது முதல் 12வது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கேன். அதனால எனக்கும் இந்த திட்டம் இந்த திட்டத்துல நானும் பயனடைய போறேன், எனக்கும் இந்த காசு வரப்போகுது. அந்த காசை வச்சு நான் என்னோட படிப்பு செலவை பாத்துக்கலாம். வீட்டுல அவங்கள பேரண்ட்ஸ தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அவங்கள்ட்ட கேட்கணும் அவசியம் இல்லை. வேலைக்கும் போக தேவையில்ல, ஏன்னா எனக்கு மாதம் 1,000 ரூபாய் வருது. அந்த மீதி நேரத்துல என்னோட முழு கவனத்தை ஒரு படிப்புல செலுத்தி ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். இந்த திட்டம் தமிழ் புதன் திட்டம் வந்து எதிர்கால மாணவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
என்னோட மாற்றத்திற்கு வேலைக்கு போறதை நிப்பாட்டிட்டு என்னோட முழு கவனத்தை படிப்புல செலுத்திடுவேன். இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் இந்த தமிழ் பதம் திட்டமா தான் இருக்கு. இதுல பெருமையா இருக்கு எனக்கு. இந்த பெருமைக்குரிய திட்டத்தை அமல்படுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் சார்பாகவும் என்னை போல வந்து இந்த பயனடைந்த மாணவர்கள் சார்பாகவும் எனக்கு நன்றியை தெரிவித்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா சரவணகுமார், நீங்க அரசு பள்ளியில படிச்சீங்க, இப்ப படிக்கிற கல்லூரி வந்து அரசு கலை அறிவியல் கல்லூரியா அல்லது தனியார் கல்லூரியில படிக்கிறீங்களா? ஆமாம், அரசு கலை கல்லூரி தான் மேம், கோயம்புத்தூர். அங்கேதான் படிக்கிறீங்க. சரி, இப்போ உங்க பெற்றோருக்கு இந்த திட்டம் குறித்து தெரியுமா? நீங்க அவங்க கிட்ட பேசிருக்கீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க இந்த திட்டம் குறித்து? மேம், அவங்களாம் கொஞ்சம் அவங்களாம் படிப்பறிவு இல்லாதவங்களா மேம், அதனால சொல்லியிருக்கேன் மேம் இதை பத்தி, இந்த தமிழ் புதன் திட்டத்தை பத்தி. மாதம் மாதம் அரசு பள்ளியில படித்தவங்களுக்கு வந்து 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில படித்தவங்களுக்கு வந்து இந்த மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்குறாங்கன்ட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் மேம். அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நம்ம பிள்ளை நம்மள்கிட்ட காசு கேட்ட சங்கடப்பட்டுக்கிட்டே ஒன்னால இருந்திருக்கான் போல அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் தெரிய வந்திருக்கு மேம். ஓ, நீங்க வந்து பார்ட் டைம் ஒர்க்னு சொன்னீங்க இல்லையா? பார்ட் டைம் ஒர்க் போகும்போது உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு, இப்போ நீங்க வந்து படிக்கிறதுக்கு அதிக நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் கூடுதலா ஏதாவது உங்களுக்கான திட்டங்கள் இருக்கா? ஏன்னா மாதம் 1000 ரூபாய் ஒரு அரசு கல்லூரியில் படிக்கும் போது கண்டிப்பா மாதம் 1000 ரூபாய் எல்லாம் உங்களுக்கு படிப்புக்கு அது வந்து தேவைப்படாது அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி புதுமை பெண் திட்டத்தில் பங்கேற்று இருக்கும் போது அந்த மாணவிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அடிஷனல் கோர்ஸ் படிப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், கடந்த 2 ஆண்டாவே நாங்க 4 முதல்வன் ஸ்கீம்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம் மேம். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷனை பத்தி நாங்க படித்தோம் மேம். இது வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தாலும் வெளியில போய் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கும் இங்கிலீஷ்ல கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கும் இப்ப வெளியே இன்டர்வியூ போனா அட்டன் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு மேம். இதுல இருந்து செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்கில்ஸை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். இதுல மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதை பத்தி எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இதுல எங்களுக்கு ஜாப் கிடைச்சாலும் பெனிஃபிட்டா தான் இருக்கும். பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்லாம் இதுல ஃபுல்லா கவர் பண்றாங்க. இப்ப இருக்க டெக்னாலஜியில கம்ப்யூட்டர் பேசிக் வந்து ரொம்ப முக்கியம் தான். இப்ப தேர்ட் இயர்ல வரப்போற கோர்ஸை பத்தி நாங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களோட சீனியர்ஸ் எல்லாம் இதுல படிச்சு முடிச்சுட்டு தேர்ட் இயர்ல படிச்சு முடிச்சுட்டு இருக்கு. 4 முதல்ல இந்த பிளேஸ்மெண்ட் வாங்கி அவங்களை படிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கும் ஆர்வமா இருக்கு, நாங்களும் எப்ப அந்த பிளேஸ்மெண்ட் வாங்கி நாங்களும் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆர்வமா இருக்கு மேம். இதெல்லாம் வெளியே போய் படிச்சா, இதெல்லாம் வெளியே போய் படிச்சா லட்சக்கணக்குல செலவாகும் மேம். ஆனா எங்களை மாதிரி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தை இலவசமா பண்ணி கொடுத்துருக்காங்க மேம். கண்டிப்பா, அதாவது ஒவ்வொரு திட்டமுமே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறது நமக்கு புரியுது. அப்படி இணைப்பிலேயே இருங்க, நம்ம தொடர்ந்து திரும்பவும் நம்ம பேசலாம் சரவணகுமார். திரு சித்திக்கு, அதாவது அவர் வந்து நான் முதல்வன் திட்டத்தினுடைய பயனாளியும் கூட. அப்போ ஒவ்வொரு திட்டங்களையும் முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க, இதை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கோங்க. மாணவர்கள் ரொம்ப அழகா அதை பயன்படுத்திட்டு வரதை பாக்குறோம். இன்றைக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கும் மாதம் மாதம் 1000 ரூபாய் அப்படின்ற ஒரு திட்டம் தொடங்கி வச்சிருக்காங்க உங்களோட. அதாவது இன்னைக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1917 பார்ப்பனர் அல்லாதோர் முதல் மாநாடு கோவையில் நடந்துச்சு. அந்த மாநாட்டில் பனகல் அரசர் தலைமையில் நடந்த அந்த மாநாட்டில் வைக்கப்பட்ட முதன்மையான முழக்கங்களில் ஒன்று, கல்வியினுடைய ஆயுதத்தின் மூலமாக தான் இங்கே வந்து சமூக நீதியை நிலைநாட்ட முடியும், மற்ற அனைத்து வேறுபாடுகளையும் களைந்து இந்த சமூகம் முன்னேறுவதற்கு கல்வி என்கிற ஆயுதத்தை கொண்டு போய் மாணவர்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த மாநாட்டினுடைய முதல் முழக்கமாக இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லா நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறாரு. நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வனை தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இன்னைக்கு. இப்போ இந்த திட்டத்துல பயனாளிகளை பத்தி நம்ம பேசுறோம். இப்போ நம்முடைய சகோதரர் பேசும்போது சொன்னார், நான் அதில் வந்து பலன் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு. இவரை போலவே நான் முதல்வன் திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் 28 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த திட்டங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா கல்வியில் அந்த நம் சமூகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய திட்டங்கள், அது வந்து காலை சுற்றுண்டி வழங்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், அதுக்கடுத்து இப்போ இந்த நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போய் சேரக்கூடிய அரசு வழியில் படிக்க தமிழ் வழியில் படிக்கக்கூடியவர்களுக்கு 1000 ரூபாய், அப்போ வருடத்திற்கு 12000 ரூபாய் ஒவ்வொரு பெண்களினுடைய அக்கௌண்ட்லேயும் டைரக்டாக கொண்டு போய்
சேர்க்கக்கூடிய ஒரு திட்டம். நீங்கள் மாதம் 1000 ரூபாய்னு பார்க்கக்கூடாது, வருடம் 12000 ரூபாய். 12000 ரூபாய் என்பது அவர்களுடைய கல்வி சேவை, கல்விக்கான தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு. அதே மாதிரி இப்போ நான் முதல்வன் திட்டத்தில், இது தமிழ் முதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய், அதே மாதிரி 12000 ரூபாய் வருடத்திற்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கல்வி இந்த சமூகத்தை கல்வியால் முன்னேற்றுவதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுத்துருக்கக்கூடிய திட்டம். தலைவர் கலைஞர் வந்து பெண்களுக்கு பள்ளிக்கல்வி முடித்தால் அதற்கான திருமண உதவித்தொகை, உயர்கல்வி முடித்தால் திருமண உதவித்தொகை அப்படிங்கிற மாதிரியான திட்டத்தை கொடுத்தார். அதன் நோக்கம் அவர்கள் கல்வி கற்கணும்னு. அதன் தொடர்ச்சி நீட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நீங்கள் வந்து கல்வி பள்ளிக்கல்வியை முடித்து உயர்கல்விக்கு சேர்ந்த அந்த முதல் மாதத்திலேயே 1000 ரூபாய் அப்படிங்கிறது உயர்கல்வி என்கிற நிலையை அடுத்த நிலைக்கு, ஏன்னா தமிழ்நாடு தான் இப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் அதிகம். இப்போ திராவிட மாடல் முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களின் மூலமாக கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்னும் அதிகரிப்பதற்கு, இந்தியாவிற்கு வழிகாட்டிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதற்கும் மிக முக்கியமான வாய்ப்பாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த திட்டங்கள் எல்லாமே முதலமைச்சர் ஒரு அடுத்த தலைமுறையை நோக்கி இந்த திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன், ஏன்னா இப்போ அந்த முதலமைச்சர் மேடைக்கு வரும்போது அங்கிருந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப உற்சாகமாக குரல் எழுப்புனாங்க. சமூக வலைதளங்கள் முழுவதும் 2K கிட்ஸால் வாழ்த்து பெற்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொன்னார். அப்போ அடுத்த தலைமுறை கொண்டாடக்கூடிய ஒரு தலைவனாக இன்றைய திராவிட மாடல் முதலமைச்சர் இருக்கிறார். மஞ்சுளா மேம், நீங்கள் ஒரு கல்லூரி பேராசிரியராக இந்த திட்டங்கள் குறித்த உங்களுடைய பார்வை, அதாவது புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இப்போ மறுபடியும் ஆண் குழந்தைகளுக்கான இந்த தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், உங்களுடைய பார்வை? இன்றைக்கி உலக பழங்குடியினருடைய நாள், உலகம் முழுக்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு திட்டமாக பார்க்குறேன். இன்னொரு பக்கம் யோசித்து பார்த்தா, ஒரு 1000 ரூபாயில் என்ன நடந்துட போகுது? நிறைய பேர் வந்து இன்றைக்கி அப்படி தான் கேட்குறாங்க, 1000 ரூபாய் எதுக்கு பத்துங்க இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் அப்படின்னு. இந்த மாதிரி தான் கல்விக்காக கொண்டு வரப்பட்ட எல்லா திட்டத்தின் மீதும் ஒவ்வொரு முறையும் விமர்சனம் வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. நம்ம இந்த மதிய உணவு திட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கொண்டு வரும்போது கூட சாப்பிட்றதுக்கு ஒரு திட்டத்தை போட்டுட்டு வளர்ச்சின்னு பேசுகிறீங்களே அப்படின்னு பேசினவங்கள்லாம் உண்டு. 1912களில் நினைக்கிறேன், அப்போது வந்துட்டு நம்முடைய கல்வியினுடைய சேர்க்கப்பட்ட பட்டத்துக்காக தன்னை வந்து பதிவு செஞ்சுட்டாங்களே, அவங்களுடைய எண்ணிக்கை வந்து 12 தான். 650 பேர் பதிவு செய்கிறாங்க, அதில் 452 அப்படின்ற எண்ணிக்கையில் வந்து பிராமணர்களே இருக்கிறாங்க, பார்ப்பனர்களே இருக்கிறாங்க. மற்றவங்க பார்த்திங்கன்னா 12 பார்ப்பனர் அல்லாதவர்கள், 12 பேர் தான் பதிவு செஞ்சவங்க. வெளியில் வந்தவங்க எத்தனை பேர்னு தெரியல. இப்போ இந்த சூழலில் இன்னைக்கு இந்தியாவினுடைய உயர்கல்வி பெறக்கூடிய சதவீதம் எத்தனை அப்படின்னா 27. ஆனால் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பெறக்கூடிய சதவீதம் எத்தனை அப்படின்னா 51. அப்போ பாருங்கள், 12லேருந்து நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோன்னு. இப்போ இங்கே வந்ததுனுடைய காரணம் என்னன்னா, கல்வி படிக்கிறதுக்காக வராங்க இல்லையா, அவங்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் தான். இன்னைக்கு நம்ம ஒரு இதுவோ ஒரு ஆஃபலி எக்ஸாமோ குவார்டர்லி எக்ஸாமோ பார்த்தீங்கன்னா, பசங்க காலையில் எழுந்து படிப்பாங்க ஒரு 5 மணிக்கோ 4 மணிக்கோ. கூடவே வந்து அப்பாவோ இல்லை அம்மாவோ எழுந்துக்கிட்டு ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கறது, இல்லை ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதுன்னு செய்கிறாங்க இல்லையா. அப்போ அது போட்டு கொடுக்கறதுனால இவங்க உட்காந்து படிக்க போகிறாங்களா? ஆனால் படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உற்சாகம், படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதே மாதிரியான நம்பிக்கையை தான் இன்றைக்கி இந்த 1000 ரூபாய் அப்படின்றது கொடுக்குது. இப்போ பெண்களுக்கு மட்டும் கொடுத்த உடனே மாணவிகளுக்கு, உடனே பசங்க, நம்ம ரெண்டும் கோயட் கல்லூரியில் தான் வேலை பார்க்குறேன், இப்போ பசங்க கேட்குறேன், நாங்கள் மட்டும் என்னமா பாவம் பண்ணோம், எங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு. இப்போ வந்துட்டு அதையும் கொடுக்குறாங்க. அப்போ முதல்ல வந்து பார்க்கப்பட வேண்டியவர்கள் பெண்கள். அடுத்ததாக அப்போ இந்த 1000 ரூபாய் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒரு, அதான் இப்போது இந்த பையன் கூட சொன்னா இல்லையா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்ட்டு. பார்ட் டைம் ஜாப் பார்த்து தான் நான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு. ஹாஸ்டலில் கூட வந்து சேர்ந்துட்டு, அதாவது ஆதரவற்றோர் அந்த மாதிரியான ஒரு இது உதவித்தொகை கொடுத்து ஒரு ஹாஸ்டலில் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கெல்லாம் வந்துடுறாங்க. இப்போ திடீர்னு அந்த கல்லூரியில் ஒரு காலை ஒரு நிகழ்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு ஹாஸ்டலில் இருந்து 6 மணிக்கு கிளம்பி ஆகணும். ஏன்னா அவங்க ஹாஸ்டல் அப்படின்றது வந்து சிட்டினுடைய ஹார்ட்டில் வந்து இருக்காது, பின்தங்கி ஒரு புறநகரத்தில் இருக்கும். அப்போ அங்கேருந்து அவங்க வரணுன்னா 6 மணிக்கு எழுந்துக்கணும். 6 மணிக்கு எழுந்துக்கிறவங்களுக்கு அந்த ஹாஸ்டலில் விடுதியில் ஏதாவது உணவு வந்து தயாரித்து கொடுக்க முடியுமா? அது என்ன வீடா? அம்மாவாக இருந்தாங்கன்னா 4 மணிக்கே எழுந்து ஏதாவது கொடுத்துருக்கலாம்.
ஹாஸ்டலில் அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த மாதிரியான பிள்ளைகள் காலையிலையும் பட்னி, மதியானமும் பட்னி, மறுபடியும் இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது ஹாஸ்டலுக்கு போகும்போது 7 அல்லது 6 மணி ஆகிடும். அப்போ போனால் தான் அவங்க மதியான சாப்பாடே சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சூழலில் இந்த 1000 ரூபா மட்டும் அவங்க கையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு காலை உணவோ அல்லது ஒரு மதிய உணவோ சாப்பிட்டாங்கன்னா ஓரளவு அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாவது கண்ணை கட்டிடுச்சு அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவாவது அவங்களுடைய ஒரு உணவு தேவையாவது பூர்த்தி ஆகும். அதனால் இந்த 1000 ரூபா அப்படின்றது ஏசிஐ ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஓலாவில் வந்து ஆட்டோவோ டாக்ஸியோ புக் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கான 1000 ரூபா கிடையாது. இது வந்து உண்மையிலேயே பின்தங்கி இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தில் அரசு அல்லது கல்லூரிகளில் வந்து சேரக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பயனுடையது. அதனால் இதை வச்சு வந்து நம்ம சொல்லக்கூடாது. இப்போ ஒன்றுமே வேண்டாம், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து தூய்மை செய்யக்கூடிய பணியாளர்கள், வீட்டில் வந்து பாத்திரம் துலக்கக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் முழுக்க அவங்க வேலை செய்வாங்க, மாதம் முடிஞ்ச உடனே 30 நாள் ஆனதுக்கப்புறமா 1000 ரூபா அல்லது 1500 ரூபா கொடுக்குறோம். அப்போ அந்த 1000 ரூபாவும் 1500 ரூபாவும் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யுது, அதைத்தான் இதுவும் செய்ய போகுது. கோவையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிற தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது நம்மோடு தமிழ்நாடு அரசினுடைய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இன்றைக்கு தமிழ் புதல்வன் திட்டமும் இன்றைக்கு கோவையில் தொடங்கி வைக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே புதுமை பெண் திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது, 3 லட்சத்திற்கும் அதிகமான மாணவிகள் அதில் பயன்பெற்றுட்டு இருக்காங்க. இப்பொழுது இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். இதற்கான வரவேற்பு, நீங்கள் மாணவர்களோடலாம் நீங்கள் பேசிப்பீங்க, மாணவர்கள்கிட்ட இதற்கான வரவேற்பு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு மேடம்? இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சி தொடங்க அந்த இடத்துக்கு வந்த போதே அவருடைய கார் அது அந்த டெம்போ இல்ல வந்தாங்க, அது என்ட்ரி ஆகும் அந்த வீடியோ வரும்போதே பயங்கர ஆரவாரம் மாணவர்கள் மத்தியில. அதே போல அவங்க மேடையில ஏறி கை காமிக்கும் போது நல்ல ஆரவாரமா இருந்தது. அதே மாதிரி முதலமைச்சர் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கும் போதும் அந்த மாணவர்கள் மத்தியில, அந்த கல்லூரி மாணவர் மத்தியில அவ்வளவு ஒரு ஆரவாரம், கைத்தட்டல், விசில் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதரவாரம், பேசும் போதும் அதே மாதிரிதான். இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கேன் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு முதலமைச்சர் தோட்டும் கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க தம்பிமார்கள் எல்லாம். அந்த அளவுக்கு பயங்கர ஒரு வரவேற்பு மாணவர்கள் மத்தியில இருந்தது. அது முதலமைச்சரே பேசும்போது சொன்னாங்க, உங்களுடைய அந்த கை தட்டல் வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜியா இருந்தது, உங்களுடைய எனர்ஜியை பார்த்தேன் எங்களுக்கு ஊக்கமா இருந்ததுன்னு பேசினாங்க முதலமைச்சர் பேசும்போது. அதையும் குறிப்பிட்டு பேசினார்கள் முதலமைச்சர் அவர்கள். அந்த அளவுக்கு வரவேற்பு இருந்தது, அதனால மகிழ்ச்சியோடு இருந்தாங்க மாணவர்கள் எல்லாம். கண்டிப்பா மேம், இப்போ ஏற்கனவே பெண்கள் வந்து இதுல நிறைய பயனடைஞ்சிருக்காங்களே, இப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி நீங்க ஊர்களுக்கு எல்லாம் போகும்போது மக்களோடு பயணிக்கும் போது அதில் பயன்பெற்ற பெண்கள் உங்ககிட்ட பேசியிருப்பாங்கல்ல மேம்? ஆமா ஆமா, அதாவது அந்த நிறைய சந்திச்ச பெண்கள் அப்படி என கண் கலங்கி பேசினாங்க. புரியுதுங்களா, என்னைய படிக்க வேண்டாம்னு எங்க அம்மா உட்கார சொன்னாங்க, வேலைக்கு போன்னு சொன்னாங்க, ஆனா இந்த திட்டம் வந்ததுனால எங்க பேராசிரியர் சொல்லவும் நான் எங்க அம்மாட்ட சொல்லி அனுமதி வாங்கி இன்னைக்கு நான் செகண்ட் இயர் படிக்கேன் அப்படின்ற மாதிரில அந்த பிள்ளைங்க சொல்லும் போது கண் கலங்கி பேசினாங்க. உணர்வு பூர்வமா இது எனக்கு எங்களுக்கு படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு இந்த திட்டத்தினாலதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால நல்ல முறையில அது பயனடையுது. கிட்டத்தட்ட கல்லூரி மாணவர்கள் படிக்கும் பெண் கல்லூரி அந்த மாணவிகள் மத்தியில 67% பெண்கள் வந்து இந்த திட்டத்துல பயனடைஞ்சிருக்கிறாங்க புதுமை பெண் திட்டத்துல. கண்டிப்பா. இப்போ அதாவது கிராம பகுதியில இருக்கிற பெண்கள் அதிகமா இதுல பயனடைஞ்சிருக்கிறாங்களா, இல்ல நகர்ப்புறங்களில் இல்ல எல்லாமே சமமா பயனடைஞ்சு? எல்லாமே சமமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப தூத்துக்குடியில இருக்கிற மாணவி வந்து திருச்சியில படிக்கலாம், அந்தந்த இடங்கள்ல எங்க கல்லூரிகள் இருக்கோ அங்கதானே நம்ம வந்து கல்லூரிகள் மூலம் தான் விண்ணப்பிக்கணும் கொடுக்கறோம். அதனால எல்லா இடமுமே எல்லா இடத்துல உள்ள அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிக்கு இந்த வருஷம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு புதுமை பெண் திட்டம் இல்லையா, எல்லா இடமுமே பயனடைறாங்க. இன்னொரு விஷயத்தையும் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார். பொதுவாக வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தால் அவர்கள் தகுதி பெறுகிறார்கள் இதற்கான இந்த திட்டத்திற்கு அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். இப்போ தொழிற்கல்வி, அதாவது 8ஆம் வகுப்போ அல்லது 10ஆம் வகுப்போ படித்துவிட்டு தொழிற்கல்விக்கு போகின்ற மாணவர்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது எப்படி மேம் அது? ஆமா, அப்ப நீங்க சொன்னதுல ஒரே ஒரு திருத்தம் என்னன்னா, அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு அவங்க தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ அது ஒரு ஒரு என்ன சொல்றது அது பொருட்டல்ல. அரசு பள்ளியில படிச்ச எல்லா மாணவர்களுக்கும் உண்டு, தமிழ் மீடியம் உண்டு, இங்கிலீஷ் மீடியம் உண்டு. அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்ச
தமிழ் மீடியம் படிச்ச மாணவர்களுக்கு உண்டு. ஆமா, அதே மாதிரி 8 வரைக்கும் படிச்சுட்டு அவன் ஐடிஐ படிச்சாலும் இல்ல 10 ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னது உடனே ஐடிஐல சேருவாங்க. அந்த மாதிரி படிச்சாலும் இல்ல 10 ஃபெயில் ஆயிட்டு வேற கோர்ஸ் எடுத்து படிச்சாலுமே இந்த திட்டத்துல அவங்க பயனடையலாம். ஐடிஐ படிச்ச மாணவர்களும் இதுல பயனடைய முடியும். அவங்க 12 வரைக்கும் படிச்சுதான் போகணுன்ற கட்டாயம் கிடையாது. ஏன்னா சிலவங்க வந்து 10 அட்டன் பண்ணிருப்பாங்க, ஒரு பரீட்சை எழுதியிருக்க மாட்டாங்க, உடனே நாங்க ஐடிஐல சேர்த்துருவோன்னு அவனே முடிவு பண்ணுவான், நான் வந்து ஏசி மெக்கானிக் படிச்சுக்கிறேன், சுயதொழில் பண்றேன்னு போவோம். அந்த மாதிரி அந்த மாணவர்களும் இதுல பயனடையலாம். அதையும் முதலமைச்சர் இன்னைக்கு பேசும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க. அதனால கிட்டத்தட்ட 360 கோடி ரூபாய் இதுக்கு முதலமைச்சர் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கு 3,30,000 மாணவர்கள் பயனடைவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போட அந்த துறை வந்து அந்த தொகையை ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. நேற்றைய தினத்திலே கிட்டத்தட்ட 2,20,000 மாணவர் முதலமைச்சர் அதையும் உத்தரவு போட்டாங்க. நான் திட்டம் தொடங்க போறேன், முந்தின நாளே பணம் போய் பசங்கள் சேர்ந்துடணும்ட்டாங்க. அதனால 2,20,000 மாணவர்களுக்கு நேற்றைய தினமே அவங்களுடைய கணக்குல பணம் வந்து 1,000 ரூபாய் வர வைக்கப்பட்டுடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்க அந்த திட்டத்துல 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு அந்த படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு. இனி 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இன்னும் வரும் காலங்கள்ல அடுத்த மாதம் அடுத்த வாரங்களில் கடகடன் அவங்களுக்கும் தொடங்கப்படும். கண்டிப்பாக மேம். இப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பொதுவாக வந்து பேசப்படுகிற ஒரு செய்தியாக இருக்குது. ஏன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை நிதி விஷயத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு வந்து மாணவர்களினுடைய மாணவிகளினுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் இந்த திட்டத்தில் வந்து போக போகிறது அப்படின்றதே நமக்கு புரியுது. அப்போ இந்த நிதி நெருக்கடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அப்போது இந்த திட்டம் நின்றுடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள், இது எப்படி வந்து கொண்டு செலுத்துவாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் ஏற்கனவே முறியடிக்கப்பட்டு விட்டது புதுமை பெண் திட்டத்தால் அப்படின்னாலும் கூட இந்த திட்டம் தொடங்கும் போதும் அப்படி ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருது இல்ல. ஆமா, அதாவது நம்ம இன்றைய மாணவர் தான் நாளைய தலைவர்கள் இல்லையா. நம்ம தமிழ் சமுதாயம் மாணவர்களை படிக்க வைக்கணும், நல்ல ஒரு அறிவாற்றல் மிக்க மாணவர்கள் வேணும் அப்படின்றதுல முதலமைச்சர் 2021 முதலமைச்சர் பொறுப்பேற்றத்திலிருந்து அவர் அதில் கவனம் செலுத்துவ நீங்க அறிஞ்சிருக்கலாம். திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறது, நான் முதல்வன் திட்டம், எண்ணும் எழுத்துன்னு சொல்லிட்டு இந்த கல்வித்துறையில தரமான கல்வி வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மேம்பாடு செய்யறது, கல்வித்துறைக்கு பட்ஜெட்ல அதிக நிதி ஒதுக்கீடு செய்வது, அப்படியெல்லாம் வந்து அந்த தரமான கல்வி தரமான எதிர்கால தமிழ் சமுதாயத்தை உருவாக்கணுன்றதுலயும் முதல்வர் கண்ணும் கருத்துமா இருக்கிறதுனால தான் சொன்னதை நிறைவேற்றணும் அப்படின்றது முதல்ல அந்த ஒரு கருத்தோடும் சொன்னார். நம்முடைய தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு அழைப்பேன்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாரு முதலமைச்சர். அதன்படி தான் சொன்ன திட்டத்தை என்ன நிதி நெருக்கடி இருந்தாலும் இந்த திட்டம் நம்முடைய தமிழ் சமுதாய தலைவர்களா உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம்ன்றனால நிச்சயம் அதை முதலமைச்சர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்றி வருகிறார் என்பதை நம்ம இதன் மூலம் அறிய முடிகிறது. கண்டிப்பா மேம். இன்னொரு விஷயம், அதாவது உலகளாவிய ஒரு கண்ணோட்டத்தை முதலமைச்சர் மாணவர்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு பேசும்போது கூட 2030 வந்து $1 trillion எக்கானமியை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லும் போது மாணவர்களையும் அந்த இதோடு சேர்த்து அவர் வந்து பயணிக்க அழைக்கிறாரா? கண்டிப்பா கண்டிப்பா அழைக்கிறார். ஏன்னா நீங்க வந்து அந்த இந்த தம்பிமார்களே வந்து பேட்டி கொடுக்கும் அந்த பயனடைஞ்ச மாணவர்கள் பேசும்போது, நான் வந்து பாலிடெக்னிக் படிக்கிறேன், எக்ஸ்ட்ரா ஸ்கில் நான் கத்துக்கலாம், கம்ப்யூட்டர் பயிற்சி எடுத்துக்கலாம், இல்ல நான் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எடுத்துக்கலாம், இதுக்கு அதுக்கு பயன்படும் ₹1, இல்ல நான் ஒரு இடத்துல இருந்து நான் அந்த தூர கல்லூரி அவ்வளவு தூரம் இருக்கு, எனக்கு வந்து நான் போறதுக்கு அந்த சில பிராக்டிக்கல்ல ஒரு இடத்த போய் விசிட் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி டிராவலிங்க்கு எல்லாம் எனக்கு உபயோகப்படும் இந்த ₹1 உபயோகப்படும். சில பசங்க சொல்றாங்க நான் பார்ட் டைம் வேலை பார்த்துதான் படிக்கிறேன், அதனால எனக்கு வந்து கல்வியில அந்த அதிக கவனம் செலுத்த முடியாத நிலைமை கூட இருக்குது, இனி நான் வந்து முழுமையா என்னுடைய படிப்புல கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல திறன் மேம்பாட்டு பயிற்சி எதுக்கு கொடுக்கறாங்க, நான் முதல்வன் திட்டம் மூலம் பாத்தீங்கன்னா அவனை வந்து ஒரு ஸ்கில்டு பர்சனா உருவாக்கணுன்றதுக்காக தான். எந்த ஒரு தகுதியை நிறுவனங்கள் அந்த வேலை வாய்ப்பு நிறுவனங்களோ வேலை வாய்ப்பு கம்பெனிகள் எதிர்பார்க்கிறதோ அதற்கு தகுதி உள்ளவனா நம்ம மாணவனை உருவாக்கணும் அப்படின்றதுதான் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட். அதனால உலக அளவுல நம்ம மாணவர்கள் உலக அளவுல இப்பவே பறந்து இருக்கிற மாதிரி இன்னும் அவன் எங்கனாலும் அவனுடைய தன்னைத்தானே முன்னேற்றி கொள்ளணும், நாட்டுக்கும் உழைக்கணும் இல்லையா, தமிழ்நாடு நாட்டுக்கும் உழைக்கும் போது நிச்சயமா அந்த 1 trillion எக்கனாமின்றதை நம்ம அட்டைன் பண்ணலாம். பெண்களும் அதே மாதிரி உருவாகணும், இளைஞர்களும் உருவாகணும்ன்றதுதான் இது அவருடைய அந்த லட்சியத்துக்காகவும் நம்முடைய முதலமைச்சர் மனசில் வச்சுதான் ஒட்டுமொத்த சமுதாய முன்னேற்றம் பொருளாதார ஏற்றம்ன்றத மனதில் நிறுத்தி தான் திட்டம் செயல்படுத்துகிறார் என்பதை நம்ம அறிய முடியும். கண்டிப்பா மேம், கண்டிப்பா ரொம்ப நன்றி மேடம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு.
நன்றி நன்றி. சரவணகுமார், சரவணகுமார் உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்க பதிவு செய்யலாம். முதலமைச்சர் அவர்கள் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த திட்டத்தை நாங்கள் கொடுக்கிறோம், நீங்க வந்து இந்த சமூகத்திற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உங்களுடைய கனவு அப்படிங்கிறது என்னவா இருக்கு? இதுல இருந்து இந்த 1000 ரூபாய் காசை வச்சுட்டு அவங்க படிப்பு செலவெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு வறுமை நிலையில இருந்து ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிறதோட முதல்வர் ஐயாவோட எண்ணம் அதான் மேம். கண்டிப்பா, அதாவது வறுமை நிலையிலிருந்து நீங்க வந்து மேம்பட்டு வரணும் அப்படின்றது உங்களுடைய எண்ணம் இல்லையா? அந்த நான் முதல்வன் வந்து ஒரு படிப்புல அடுத்த லெவலுக்கு போகணும் அதுக்காண்டி கொண்டு வந்ததுதான் மேம். நான் முதல்வன் நம்மோடு மீண்டும் ஒரு மாணவர் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தினுடைய பயனாளி கோவையிலிருந்து இணைகிறார். மாணவர் ஜெய் விஷ்ணு சீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கருத்துக்களை பதிவு செய்வோம். வணக்கம் ஜெய் விஷ்ணு. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். தமிழ் புதல்வன் திட்டத்தினுடைய பயனாளி, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதாவது இந்த திட்டம் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? நீங்க எங்க படிக்கிறீங்க, எந்த கல்லூரியில படிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி எந்த பள்ளிக்கூடத்துல நீங்க படிச்சீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. நான் வந்து அரசு கலைக்கல்லூரியில படிக்கிறேன் மேடம், பயவேல. இப்போ வந்து நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன் நானு. ஓ, தமிழ் மீடியம் தான். நான் வந்து அரசு பள்ளியில தான் படித்தேன். இப்ப நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறது வந்து ஒரு ஒரு செமஸ்டருக்கு வந்து எனக்கு ஒரு 3000 ரூபாய் கிட்ட செலவாகுது. எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 3500 ரூபாய் ஒரு செமஸ்டருக்கு, ரெண்டு செமஸ்டருக்கு வந்து 7000 ரூபாய் செலவாகுது மேடம். என்னென்ன செலவுகள் இருக்கும் விஷ்ணு, இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். அதாவது ஒரு செமஸ்டருக்கு 3500 ரூபாய் அப்படின்னா அதுல என்னென்ன செலவுகள் எல்லாம் உங்களுக்கு அடங்கும்? ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ் மட்டும் 3500 ரூபாய் மேடம். அப்புறம் இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு 350 ரூபாய். அப்புறம் இந்த அடிஷ்னல் இந்த புக்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம் இதெல்லாம் நம்ம வருஷத்துக்கு மொத்தமா வாங்க போக ஒரு 1500 ரூபாய் வரும், படிப்பு புத்தகம் எல்லாமே சேர்த்து. சரி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு 9200 ரூபாய் பக்கம் செலவாகுது மேடம். சரி, இது வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு 12000 ரூபாய் கிடைக்குது. 12000 ரூபாய் கிடைக்கும் போது எனக்கு வந்து மீதிதான் ஆகுது. அதை நான் வந்து என்னோட வருங்காலத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன். என்ன மாதிரியான என்னுடைய பேங்க்ல போட்டு வச்சுக்கோங்க, இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்ல. சரி, நாளைக்கு ஏதாவது எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா செலவு பண்ணுவேன். சேமிப்பு இல்லையா, உண்மையில ஒரு நல்ல விஷயம். அதான் சேமிப்பு அப்படிங்கறது நல்ல விஷயம் தான். அடுத்து உங்களுக்கு படிப்புக்கோ மேற்படிப்புக்கோ இன்னும் கூடுதலாக தேவைப்படும் போது அது பயன்படும். எப்படி இருந்தாலும் இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள திட்டம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இதில் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, எப்போவுமே பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் கார்டெல்லாம் கொடுக்கும்போது அதில் கேட்பாங்க, ஏன் இதில் மார்க் குறைஞ்சிருக்கு, ஏன் இதில் வந்து நீ இன்னும் அதிகமாக மார்க் எடுக்கல, ஏன் ரேங்க் வந்து குறைஞ்சிருக்கு இப்படிலாம் கேட்பாங்கல்ல. அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், உங்களை நான் வந்து தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சியை, நான் வந்து உங்களுடைய கல்வி வளர்ச்சியை நான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி இருக்கு இப்போ? கண்டிப்பா மேடம், அவரு சொன்னாரு, நானும் அங்கதான் இருந்தேன். இப்ப வீட்டுல கண்டிப்பா கேட்பாங்க இந்த மாதிரி ஏன் மார்க் குறைஞ்சிருக்கு, ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லி. அவர் அதே மாதிரி கேக்குறதுல ஒரு தந்தை ஸ்தானத்துல கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் ஸ்தானத்துல இருந்து நாங்க வந்து அவருடைய நம்பிக்கைய நாங்க காப்பாற்றுவோம். இந்த நேரத்துல நாங்க உறுதியா தெரிஞ்சுக்கிறோம். சரி, கேக்குது விஷ்ணு? ஹலோ மேடம். கேக்குதுப்பா, தொடர்ந்து பேசுங்க. கேக்குது. அதான் அவர் வந்து சொன்னது போல அவரோட உறுதியை வந்து கண்டிப்பா நாங்க நிறைவேற்றுவோம். இந்த ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆல்ரெடி
நான் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறேன், என்னோட சீனியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, புதுமை பெண் வந்தப்போ எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சங்கடப்பட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சங்கடத்துக்கெல்லாம் இடம் இல்லாம உடனே ஒரு தமிழ் புதவன் திட்டங்கிறத அறிவிச்சிருக்காரு. இது எனக்கு மட்டும் பயன்படுற வகையே கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னோட இந்த மாதிரி ஸ்கீம்ல வரக்கூடியவங்க, அவங்களும் பயன்பெறுவாங்க. இதனால அவங்களோட அவங்க அம்மா அப்பாட்ட கேக்குறத காசு வந்து கம்மியாகுது, கேட்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கும் சேமிப்பாகுது, அந்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. அப்புறம் அதே சமயம் அவங்க வந்து வேலைக்கு போவாங்க. மெயினா எல்லா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியூர்ல இருந்து வந்து படிக்கிறாங்க. நான் கோயம்புத்தூர் தான், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியூர்ல இருந்து வந்து படிக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து வந்து படிக்கும் போது அவங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டுல பேரண்ட்ஸ் எல்லாருமே கூலி வேலைக்கு வீட்டு வேலைக்கு அந்த மாதிரிதான் போவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாயிருது, அதாவது படிப்புல கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிருது. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பார்ட் டைம் ஜாபுக்கு போவாங்க. பார்ட் டைம் ஜாப்னா எப்படி என்ன, எங்களுக்கு வந்து காலையில கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு மீதி இருக்கிற நேரத்துல செய்ய முடியும். அப்போ நைட்டு வரைக்கும் வேலை செய்யணும், நைட்டு ஒரு மணி வரைக்கும் வேலை செய்யணும், காலையில நேரமா வரணும். அதனால வகுப்புல அவங்க வந்து தூங்க கூட வாய்ப்பு இருக்குது, அது குறை சொல்ல முடியாது. சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிருது. இப்போ இந்த ஸ்கீம் மூலமா அந்த ஒரு நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து தவிர்க்கலாம். நான் வந்து அனுப்பப்பட்டது கிடையாது, ஆனா நான் வந்து அனுப்பப்பட்டது கிடையாது. கேக்குது, அனுப்பப்பட்டது கிடையாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக்குது, ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறத நான் நல்லா பாத்துருக்கிறேன். அவங்க வந்து சொல்லுவாங்க, நேற்று வேலைக்கு போயிட்டேன்டா, சரியா தூக்கமா இருக்கு, காசுக்கு வினிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானும் ஒரு சில டைம் வேலைக்கு போயிருக்கிறேன், அது கஷ்டம் எனக்கும் தெரியும். அதனால இந்த ஒரு திட்டத்தை கொடுத்ததுக்கு முதல்வர் ஐயாக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சு. சொல்லுங்க மேடம். விஷ்ணு நீங்க அப்படியே லைன்லயே இருங்க, நம்ம இங்க இவங்க கிட்ட கேட்டுட்டு நான் திரும்ப நான் உங்ககிட்ட தான் வந்து முடிப்பேன் நான். ஓகேவா, லைன்ல இருங்க, அப்படி லைன்ல இருங்க. நன்றி நன்றி. சித்திக்கு இப்போ அவர் சொன்னார் இல்லையா, அதாவது மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மாணவர்கள் வந்து படிக்க தானே போகிறாங்க, படிக்கிறது மட்டும் தானே அவங்க வேலை அப்படின்னு. ஆனால் அதையும் தாண்டி ஏழ்மை நிலையிலிருந்து அடித்தட்டிலிருந்து வருகின்ற மாணவர்களுக்கு அவர்கள் வந்து கல்வி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வந்து சிக்கல்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்ற அவருடைய பார்வை. உங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுமே சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்றக்கூடிய திட்டங்களாக தான் இருக்கும். இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய், இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளுக்கு 1000 ரூபாய். இப்போ இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது சாதாரணமான தொகை. அவர் சொன்னார் வருடத்திற்கு 12000 ரூபாய் எனக்கு வந்து காலேஜ் செலவு போக மிச்சமாகவே நான் 3000 ரூபாய் ஆக்கிடுவேன், அதுலேருந்து எனக்கான செலவுகளை நான் பார்த்துக்குவேன்னு. இப்போ யாராவது உங்ககிட்ட 1000 ரூபா கேட்டாங்களா, நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டோமா அப்படின்னு சொல்லி திராவிட இயக்கத்தின் மீதும் திராவிட மாடல் முதலமைச்சர் மீதும் விமர்சனம் வைக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பதில் சொல்கிறத காட்டிலும் யார் தேவையில் இருக்கிறார்களோ அந்த திட்டத்தால் பயன்படக்கூடியவர்கள் இன்றைக்கு பதில் சொல்வது அப்படிங்கிறது மிகச்சிறந்த பதிலாகவும் பொருத்தமான பதிலாகவும் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா மாணவர்களும் பேசும்போது பெண்களுக்கு முதல்ல கொடுத்துட்டாங்க, மாணவிகளுக்கு முதல்ல கொடுத்துட்டாங்க, அடுத்துதான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க. சூத்திரனுக்கு எதை வேண்டுமானாலும் கொடு, கல்வியை கொடுக்காத, இந்த தத்துவம் தான் ஆரியத்தினுடைய தத்துவம். திராவிட இயக்கத்தின் தத்துவம் என்னன்னா, எத்தனை தடைகள் வந்தாலும் நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் விளிம்புநிலையில் இருக்கிற மக்களுக்கு கல்வியை கொடுத்தே தீர்வோம். அந்த கொள்கையில் உறுதியாக நிற்கக்கூடியவர் திராவிட மாடல் முதலமைச்சர், அதற்கான திட்டங்கள் தான் இது எல்லாமே. அப்போ சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காத அப்படிங்கிற அந்த வர்ண கட்டமைப்புல கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். அந்த ஜாதிய கட்டமைப்பிலேயே பெண்கள் தான் ரொம்ப படிநிலையில் கீழே இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த மார்ஜினலைஸ்டு சொசைட்டிக்கு முதல்ல முக்கியத்துவத்தை கொடுத்து மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கழகத்தினுடைய தலைவர் கொடுக்குறார். அடுத்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஏழ்மை நிலையில் இருக்கிற மாணவர்களையும் முன்னேற்றணுங்கிற அடிப்படையில் தான் இந்த அடுத்த கட்டமாக மாணவர்களுக்கான இந்த திட்டம். அப்போ நம்ம முதலமைச்சருடைய பார்வை என்பது சமூக நீதி பார்வையில் மிக தெளிவாக செயல்படுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த கைத்தட்டலை குறித்து அமைச்சர் பேசும்போதும்
குறிப்பிட்டாங்க, மாணவர்கள் பேசும் போதும் குறிப்பிட்டாங்க, முதலமைச்சர் வரும்போது எங்களுக்கு ரொம்ப பூரிப்பா இருந்தது, உற்சாகமா இருந்துச்சு அப்படின்னு. எதனால இந்த பூரிப்பும் உற்சாகமும் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலமைச்சர் மேடைக்கு வருகிற போது அவருக்கு இன்னைக்கு கைதட்டுறவங்க யார் தெரியுமா? அவர்கள் இன்று வரக்கூடிய தேர்தலில் வாக்களிக்க போறவர்கள் கிடையாது, 16, 15 அந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள், அடுத்தடுத்த தேர்தல்கள் தான் அவங்க வந்து அரசியல் களத்திற்கு வரக்கூடியவர்கள். ஆனா இன்றைக்கு அவர்கள் முதலமைச்சர் வருகிற போது உற்சாகமாக கைத்தட்டுவதற்கான காரணம், நமக்காக ஒரு தலைவர் சிந்தித்து இன்னைக்கு திட்டங்களை செயல்படுத்துறாருங்கிற அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு. நம்ம அவர்கள் குழந்தைகள் மாணவர்கள் அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம நினைக்கிறோம், 2K கிட்ஸ் தானேன்னு வந்து 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்ன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், 2K கிட்ஸும் எங்களுக்கான தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருங்கிறத உற்சாகமாக வரவேற்கக்கூடிய வகையில் இன்னைக்கு வந்து அந்த கைத்தட்டல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். கண்டிப்பா, அதுவும் இந்த ஜெய விஷ்ணு அவர்கள் பேசும்போது கூட சொன்னாரு, ஒரு தந்தையை போன்று அவர் வந்து இதை சொல்லி இருக்கிறார், நாங்களும் ஒரு மகன் அப்படிங்கிற பொறுப்போடு நாங்க நடந்துக்குவோம் அப்படிங்கறதே அவர் பதிவு பண்ணார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. மஞ்சுளா மேடம், இப்போ பொதுவா பேசும்போது அறிவார்ந்த தமிழ் சமூகம் அப்படிங்கிற சொல்லை நம்ம தொடர்ந்து அனைவருமே திராவிட இயக்கம் சார்ந்தோ அல்லது பொதுவான அமைப்புகள் எல்லாருமே பயன்படுத்தி வருதை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடும் போது அறிவார்ந்த தமிழ் சமூகம் அப்படின்னு மட்டும் சொல்லாமல், அறிவார்ந்த அதே நேரத்தில் வறுமை இல்லாத தமிழ் சமூகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் அந்த சொல்லாடலை வந்து பயன்படுத்தினதை பார்க்க முடிஞ்சது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த முதலமைச்சர் அவர்களினுடைய இந்த வரையறைக்கும் இந்த மாதிரியான திட்டங்களுக்குமான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது? அறிவு இருக்கும்பொழுது வறுமை ஒழியறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்குது, ஆனால் வறுமை இருந்தால் அறிவு வர்றதுக்கான சாத்தியம் இல்லை. அப்போது இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. இதை எப்படி எந்த முறையில் களைய முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியமாக தீர்க்கமாக உட்கார்ந்து நிறைய பேர்களோட அறிஞர் குழுவோட ஆலோசனை பண்ணி இப்படி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றது தான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போது நம்முடைய தமிழ் சமூகம் அப்படின்றதே வந்து அறிவார்ந்த சமூகம் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு தலையெழுத்தை நம்பினது கிடையாது, நம்ம எப்போவுமே கையெழுத்தை நம்பிய சமூகம். நீங்கள் கீழடியில் கூட தோண்டி எடுத்த அந்த சில்லுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீரல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கீரல் என்பது எழுத்துக்களினுடைய முந்தைய வடிவம், இல்லை பெயர்கள் பொறிக்கப்பட்டதே எடுத்துருந்தாங்க. அப்போது எல்லாமே வந்துட்டு எழுத்துக்களான ஒரு சமூகம் நம்மளோடது. அதைத்தான் வந்துட்டு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், படித்த சூத்திரனையும் குடித்த குதிரையையும் பக்கத்தில் வைத்து கொள்ளாதே அப்படின்னு ஒரு வாசகம். அது எந்த அயோக்கியர்கள் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. அதை வச்சுக்கிட்டு இவங்க காதில் மட்டும் இதை வந்து ஓதிடவே கூடாது. அதாவது பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உயர் சாதி ஆதிக்க சாதியினர் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து ஒரு சாக்கு பைய போட்டு அதுக்கு மேலே உட்காந்துருப்பாங்க, பின்னாடி உட்காந்துக்கணும். அப்போ முன்னாடி சொல்லக்கூடிய கல்வி அப்படின்றது அப்படியே குச்சு 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 குச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்தால் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி வந்திருக்கோம். மாநில கல்லூரியிலெல்லாம் சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்கக்கூடிய பேராசிரியருக்கு 300 ரூபாய் சம்பளம், தமிழ்நாட்டில் தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு 81 ரூபாய் சம்பளம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதம் படித்தவங்க தான் வரணும். அப்போ சம்ஸ்கிருதம் படித்தவங்க யார், வடமொழி படித்தவங்க யார், நல்லா தெரியுது அப்படின்னா அப்போ அந்த சமூகத்தை சார்ந்த மற்ற மக்கள் வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கண்டிப்பாக வந்து பத்திரமா பார்த்துருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து தான் திராவிட சித்தாந்தம் கொண்ட மக்களும் கட்சிகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்வி என்பதை பரவலாக்குவோம், கல்வி என்பதை எல்லாருக்குமாக மாற்றி கொடுப்போம். அந்த மாதிரி மாற்றி கொடுக்கறதுக்கு முடியாதேங்க, கஜானா காலியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நான் பிச்சை எடுத்து கொடுத்தாலும் கொடுப்பேன், இல்லை இது வந்து ஒரு மூலதனம், இது வந்துட்டு மக்கள் மீதான அந்த பிள்ளைகளுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடியது, அதனால் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கடன் வாங்கியாவது வாங்காமலாவது எப்படியாவது இதை வந்து நிகழ்த்தியே காட்டணும். உணவுலேருந்து இல்லை எனக்கு வந்து வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல அப்படின்னா இலவச பேருந்து, ஸ்கூலுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் பாஸ் தான், அப்போ அதை கொடுக்குறோம், சீருடைகள் கொடுக்குறோம், உங்களுக்கு புத்தகங்கள் கொடுக்குறோம், எல்லாத்தையுமே கொடுத்து எப்படியாவது நீங்கள் படித்தா போதும். ஏன்னா நம்மளுடைய தமிழ் சமூகமே படித்த சமூகம்தான், அவங்கள மறைச்சி எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நடுவில் வந்து சில மோசக்காரர்கள் வந்து எத்தனையோ கொள்கைகளை கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இல்லாத ஒரு வளர்ச்சி, மற்ற மாநிலங்களில் இல்லாத கல்வியறிவு, மற்ற மாநிலங்களில் இல்லாத ஒரு முற்போக்கான கருத்து. இங்கே சாமியும் கும்பிடுவான், அதே மாதிரி மற்ற முற்போக்கான இதுலேயும் சமூக நீதியும் வந்து போராடுவான். அப்படியான ஒரு இடத்தை இன்னைக்கு நம்ம அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் கல்வி தான்.
அதை கொடுத்தது திராவிட சித்தாந்தம் தான், திராவிட ஆட்சி தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சுட்டு நன்றி கெட்டத்தனமாக நடந்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஆனாலும் கூட எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் நான் தான் முதல்வர், ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கல்வியை வந்து பரவலாக்கமாக செஞ்சுருக்கார். ஒரு பேராசிரியராக நான் இதை ரொம்ப கொண்டாடுறேன். ஏன்னா மாணவர்களுடைய மகிழ்ச்சியை நான் தினந்தோறும் பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறேன். அதனால் இதுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். ஏற்கனவே காலை உணவு திட்டத்தை பரவலாக்கும் பொழுது கனடாவிலெல்லாம் பின்பற்றி இருக்கின்றார்கள்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஃபின்லாந்துலலாம் அதை வந்து பின்பற்றி இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதனால் அந்த ஒரு தொடர்ச்சியாக பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர், இன்றைக்கி தளபதி அவர்கள், அவர்களுடைய மகன் அவர் உதயநிதி அவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கும்போது நான் ஒரு ஹக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டான் பாருங்களேன். அது அந்த இடத்துல தான் அந்த கல்வி பரவலாக்கம், நான் சமத்துவம், தோழராக போகலாம் அப்படின்ற ஒரு இடம் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்றத நான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுவேன். கண்டிப்பாக ஜெய் விஷ்ணு, இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திமுக அரசு, இன்றைய திராவிட மாடல் முதலமைச்சர் வந்து தொடர்ந்து கல்வியை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் படிங்க 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 படிங்க, இதை தவிர வந்து மாணவர்கள்கிட்ட அவர் எதையுமே சொல்கிறது கிடையாது. தொடர்ந்து படிங்க, எந்த தடை வந்தாலும் அந்த தடை எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு நீங்கள் படிங்க அப்படின்னு தொடர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஏன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஆமாம் மேடம், எனக்கு கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியுது. நான் வந்து விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த பாலிடிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, பாலிடிக்ஸை பற்றி படிக்கிறது, அதனால தான் இப்போ நான் பொலிட்டிக்கல் சயின்ஸில் சேர்ந்துருக்கிறேன். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நம்ம வந்து படித்தாதான் ஒரு மற்றவங்க நமக்கு ஏதாவது, அதான் நீங்கள் சொன்னீங்க மேடம் சொன்னது போல், ஆதிக்க சாரியர்கள் வந்து நம்ம மேலே ஏதோ ஒன்று திணிக்கிறாங்கன்னா அதை நம்ம முன்னாடியே முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை எதிர்கொண்டு வர முடியும். இப்போ வந்து ஐயா அவர்கள் காலில் பேசினாங்க மேடையில், நான் அங்கதான் இருந்தேன். என்ன சொன்னாருன்னா, தடைகளை எதிர்த்தெறிந்து உடைத்தெறிந்து வாங்க அப்படின்னாரு. உண்மையில அவர் சொன்ன உண்மைதான், எங்களுக்கு தடை நிறையாவே இருக்குது, அதையெல்லாம் எடுத்து உடைச்சுதான் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். அது உடைச்சு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு கையில ஒரு சுத்தியெல்லாம் இந்த தமிழ் பந்தல் திட்டத்தை தந்திருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய படித்தாதானுங்க மேடம் நிறைய போஸ்டிங்க்கு வர முடியும், நல்ல நிலைமைக்கு வர முடியும். நல்ல ஒரு படித்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து நாளைக்கு வரணும்னா படித்தாதானே வர முடியும் மேடம். கண்டிப்பா. ஏங்க மேடம், கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து சொல்லுங்க. அதனாலதான் நான் வந்து இப்போ காலில் வந்து பாத்தீங்கன்னா, எங்க சீனியர் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வந்து மேடல உட்காந்துருந்தாங்க. எங்க சூப்பர் சீனியர் தான் அவங்க, பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். அவங்க அவங்கள மாதிரியே நானும் ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டா வரணும். அதனாலதான் நான் இதுக்கு இந்த துறையை எடுத்து படிக்கிறேன். அந்தந்த துறையில அவங்கவுங்க படிக்கிறாங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு நல்ல அரசியல்வாதியாக வரணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க, வாழ்த்துக்கள். ஒரு சமூக நீதிக்கான ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க எந்த சமூக நீதியினால் பயன்பெறுகிறீர்களோ அதே சமூக நீதியை மத்தவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜெயவிஷ்ணு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எதிர்கால அரசியல்வாதியோட நாங்கள் பேசிட்டு இருக்கோம், உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள்ப்பா, வாழ்த்துக்கள்ப்பா. சித்திக், உங்களுடைய நிறைவு கருத்து, இது வந்து எந்த அளவுக்கு மக்களை, அதாவது மாணவர்களை வந்து சிந்திக்க வச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ புரியுது நமக்கு. உங்களுடைய நிறைவு கருத்தாக, திராவிட மாடல் முதலமைச்சரனுடைய மகத்தான சாதனை எது அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவ்வளவு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருப்பது தான் திராவிட மாடலினுடைய, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய முக்கியமான சாதனைகளில் ஒன்றா நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த இயக்கம் தோன்றியதே கல்வி புரட்சியினுடைய அடிப்படையில் தான். அது தமிழ் சென்னையில் இருந்து நம்ம பார்க்குற போது திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு முழுவதுமே ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு கல்வி என்கிற அந்த அதிகாரத்தை கொண்டு போய், கல்வி என்கிற அந்த ஆயுதத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான். அதை கல்வியை வந்து இன்னைக்கு முதலமைச்சர் கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். அதோடு சேர்த்து
கல்வி ஏன் நமக்கு தேவை என்கிற விழிப்புணர்வையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற இடத்துல அவர் தந்தை பெரியாரார், பெரியாராய் பேரறிஞர் அண்ணாவாய் தலைவர் கலைஞராய் இன்றைக்கு மக்கள் சாதாரண மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்த்திருப்பதில் இவர்கள் மூவரினுடைய தொடர்ச்சி நீட்சியாய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செயல்பட்டிருக்கிறாரு. அவர் பேசும்போது சொன்னார், ஒரு ஒருத்தருடைய பெயரை சொல்லி அந்த அவரை போன்ற அரசியல்வாதியாக வரணும் அப்படின்னு சொன்னார். அவர் அரசியல்வாதியாக வர வேண்டும் என்று சொன்னால் அது மகிழ்ச்சி பாராட்டு. அவர் பேசியதை வைத்து பார்க்கிற போது அந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு திராவிட இயக்கம் சுத்தியலை கொடுத்துருக்கு, அதை உடைச்சிட்டு மேலே வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த சுத்தியலை உடைத்து விட்டு மேலே வருகிற போது அவர் யார் பெயரை சொன்னாரோ அவங்களெல்லாம் அடித்து உடைச்சிட்டு தான் மேலே வர முடியும். சரி, கண்டிப்பாக இல்லை, அதாவது அவருடைய தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து சட்டமன்ற அவருடைய புரிதல் வரவேற்புடையது, பாராட்டுக்குரியது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி. ஜெய் விஷ்ணு, நீங்களும் ரொம்ப அழகா பேசுனீங்க, உங்களுடைய மனசுல இருக்கிறத அப்படி வெளிப்படையா பேசுனீங்க. நன்றி ஜெய் விஷ்ணு, வாழ்த்துக்கள். சிந்தனை களம் நிகழ்ச்சி துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.